வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோ வந்து நம்ம சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 50 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சயின்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ரேடியோ கார்பன் உதவியுடன் எதனை வயதை கணக்கிட பயன்படுகிறது அப்படின்னா புதைப்படிவங்கள். ரேடியோ கார்பன் வந்து எதனுடைய வயதை கணக்கிட பயன்படுகின்றது அப்படின்னா புதைப்படிவங்களின். ஓசோன் படலம் உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரிகின்றது. எப்படி அப்படின்னா சூரியனின் அதிகப்படியான புற ஊதா கதிர்களில் இருந்து பாதுகாக்கின்றது. ஸோ ஓசோன் படலம் தான் வந்து சூரியனின் அதிகப்படியான புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது. சூழ்நிலையின் செயல் அலகு வந்து சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுகின்றது. சூழ்நிலையின் செயல் அலகு என்னன்னா சூழ்நிலை மண்டலம். நோபல் பரிசு பெற்ற புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி யாருன்னா நார்மன் போர்லாக். நோபல் பரிசு பெற்ற புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி யாருன்னா நார்மன் போர்லாக். டைக்கா குறிப்பிடுவது எதனை அப்படின்னா ஊசி இலை காடுகள். டைக்கா குறிப்பிடுவது வந்து ஊசி இலை காடுகள். ஹைட்ரோபைட் என்பது ஒரு வகை நீர்த்தாவரம் ஆகும். ஹைட்ரோபைட் என்பது ஒரு வகை நீர்த்தாவரம். நீரில் தாவரம் மற்றும் விலங்குகளை வளர்த்தலுக்கு வந்து அக்வாகல்ச்சர் என்று பெயர். நீரில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறை வந்து அக்வாகல்ச்சர் என அழைக்கப்படுகின்றது. குங்குமப்பூ இந்தியாவில் எந்த பகுதியில் வளர்க்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீரில். குங்குமப்பூ வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் வளர்க்கப்படுகின்றது அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர். முதன் முதலில் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் வந்து கிறிஸ்டியன் பெர்னாடு. முதன் முதலில் இதயமாற்று அறுவை சிகிச்சையை செய்தவர் யாருன்னா கிறிஸ்டியன் பெர்னாடு. இளம்பிள்ளைவாத வைரஸ் உடலுக்குள் எதன் வழியே நுழைகின்றதுனா மாசுபட்ட நீரின் மூலம் வந்து போகுது. இளம்பிள்ளைவாதம் வந்து இளம்பிள்ளைவாதத்துக்கான வைரஸ் வந்து உடலுக்குள் எதன் வழி நுழைகிறது அப்படின்னா மாசுபட்ட நீர் உணவு மூலம். ஃப்ரைரி என்பது மரங்கள் அற்ற ஒரு புல்வெளி ஆகும். ஸோ மரங்கள் அற்ற புல்வெளிக்கு வந்து ஃப்ரைரி என்று பெயர். படுத்திருந்து எழும் பசுவிற்கு முதலில் தன் உடல் எடையை தாங்க உதவி புரியும் கால் பகுதி வந்து முன்காலின் பெட்பலாஸ் அப்படின்றதான் வந்து உதவி புரியுது. ஒரு பசு வந்து படுத்து எழும்போது முதலில் அதன் உடல் எடையை தாங்கி துணை புரிவது வந்து அதன் முன்காலின் பெட்பலாஸ் அப்படின்றதான் வந்து உதவி புரியுது. கிளிஞ்சல்கள் கடல்களில் உள்ள இலை மர கப்பல் மற்றும் சில இடங்களில் ஒட்டி கொள்கின்றது. இது எந்த வகையை சேர்ந்ததுன்னா லேபாஸ் என அழைக்கப்படுகின்றது. கிளிஞ்சல்கள் வந்து கடல்களில் உள்ள இலைகள் மற்றும் மரக்கப்பல் சில இடங்களில் வந்து ஒட்டிக்கிறது. அதனுடைய பெயர் வந்து அதை எந்த வகையை வந்து சேர்ந்தது அப்படின்னா லேபாஸ் வகையை வந்து சேர்ந்தது. பாம்பிக்ஸ் மோரி தரமான பட்டு இலையை கூக்குனின் உட்பகுதியில் உற்பத்தி செய்கிறது. அந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னா மோத் என அழைக்கப்படுது. பாம்பிக்ஸ் மோரி என்று தரமான பட்டு இலையை கக்குனின் உட்பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னா மோத். ஒரு உயிரினம் என்ன உண்ணுகின்றது அதனை என்ன உண்ணுகின்றது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை எல்லாம் விவரிப்பது வந்து சூழ்நிலை நிச் என்பதாகும். ஒரு உயிரினம் வந்து என்ன வந்து சாப்பிடுது, அந்த உயிரினத்தை எது வந்து சாப்பிடுது மற்றும் உயிருள்ள உயிரற்ற காரணிகளுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை எல்லாம் விவரிப்பது வந்து சூழ்நிலை நிச் ஆகும். வளர்ச்சி காலத்தில் தொப்புள் கொடி எதிலிருந்து உருவாகின்றது அப்படின்னா அலன்டாயஸ் என்பதிலிருந்து உருவாகுது. வளர்ச்சி காலத்தில் தொப்புள் கொடி எதிலிருந்து உருவாகின்றது அப்படின்னா அலன்டாயஸ். பூமியில் அதிகமாகவும் சிறப்பாகவும் பரவி காணப்படும் ஒரு தொகுப்பான உயிரினங்கள் வந்து கணுக்காலிகள் ஆகும். பூமியில் அதிகமாகவும் சிறப்பாகவும் பரவி காணப்படும் ஒரு தொகுப்பான உயிரினங்கள் வந்து கணுக்காலிகள் ஆகும். எய்ட்ஸுக்கு எதிராக அதிகம் பயன்படுத்தப்படும் மருந்து எதுனா ஸ்டெரோடின். எய்ட்ஸுக்கு எதிராக அதிகம் அளவில் பயன்படுத்தப்படும் மருந்தின் பெயர் வந்து ஸ்டெரோடின். இந்தியாவில் மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயம் எதுனா பெரியார் வனவிலங்கு சரணாலயம்.
இந்தியாவிலேயே மிக பெரிய வனவிலங்கு சரணாலயம் எதுனா பெரியார் வன உயிரிகள் சரணாலயம். சர்கேரியா என்பது கல்லீரல் புழுவின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு நிலையாகும். ஸோ கல்லீரல் புழுவின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு நிலைதான் வந்து சர்கேரியா என அழைக்கப்படுகின்றது. கும்பமேளாவிற்கு சென்றவருக்கு எத்தனை நாட்களுக்கு பிறகு காலரா தடுப்பு மருந்து போடப்பட வேண்டும் அப்படின்னா 6 நாட்கள். கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் உடலை நீண்ட நாள் கழித்து தோண்டி எடுத்து இறந்தவர்கள் யார் என்பதை அறிய அடையாளம் காண எது பயன்படுதுன்னா டிஎன்ஏ மறுபதிப்பு. கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் உடலை நீண்ட நாள் கழித்து மீண்டும் எடுத்து அவர்களை அடையாளம் காண பயன்படுவது வந்து டிஎன்ஏ மறுபதிப்பு. இந்தியாவின் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லியில. இந்தியாவின் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லி. எழும்பொழுது கையில் உள்ள பேனாவை சரியான நிலையில் பிடித்து கொள்ள உதவும் எலும்புகள் வந்து ஃபாலன்ஜஸ் என அழைக்கப்படுகின்றது. எழுதும்போது கையில் உள்ள பேனாவை சரியான நிலையில் பிடித்து கொள்ள உதவும் எலும்புகள் வந்து ஃபாலன்ஜஸ். பாலூட்டிகளின் கருவில் உடல் வெப்பநிலையை சரி செய்வது வந்து அம்னியான் ஆகும். பாலூட்டிகளின் கருவில் உடல் வெப்பநிலையை சரி செய்வது வந்து அம்னியான். சிரப்தால்மியா எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாட்டினால். சிரப்தால்மியா எதன் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் அப்படின்னா விட்டமின் ஏ. 1974 ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச தாவர மரபு மூலங்கள் வாரியம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ரோம்ல. 1974 ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச தாவர மரபு மூலங்கள் வாரியம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ரோம். பழங்கள் பழுப்பதை எதன் மூலம் தூண்ட முடியும் அப்படின்னா சுற்றுப்புறத்தில் உள்ள எத்திலின் அடர்த்தியை தூண்டுவதன் மூலம் வந்து இந்த பழங்கள் பழுப்பதை தூண்டலாம். எந்த திராட்சை வகை ஒயின் உற்பத்தி செய்ய அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னா வைடிஸ் வினிஃபெரா என்ற திராட்சை வகை. எந்த திராட்சை வகை வந்து ஒயினை உற்பத்தி செய்ய அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னா வைடிஸ் வினிபெரா. இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட கனிகள் எது எதுனா வாழைப்பழம், சிட்ரஸ் பழம் மற்றும் மாம்பழம். இது மூன்றுமே வந்து இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட கனிகள். எந்த தானியம் மனிதனால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா கோதுமை. மனிதனால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட தானிய வகை வந்து கோதுமை. தாவரங்களின் உணவுப் பொருட்களை கடத்துவதில் இலையில் உள்ள துளைகள் வழியே நீர்க்கசிவு ஏற்படுகின்றது. இத்துளைகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா ஹைட்ரோட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இலையில் உள்ள துளைகள் வழியே நீர்க்கசிவு ஏற்படுகின்றது. இந்த துளைகள் வந்து ஹைட்ரோட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்துவதில் ஈடுபடும் திசுவிற்கு ஃப்ளோயம் என்று பெயர். உணவுப் பொருட்களை கடத்துவது ஃப்ளோயம், நீரை கடத்துவது வந்து சைலம். டாக்டர் சென்ட் ஜார்ஜிக்கு மிளகாயில் இருந்து விட்டமின் சியை பிரித்தெடுத்ததற்காக 1937 நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது. ஸோ எதற்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிளகாயில் இருந்து விட்டமின் சியை பிரித்ததற்காக. இவர் நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு வந்து 1937. இவர் பெயர் டாக்டர் சென்ட் ஜார்ஜ். அரிசி வளர்வதற்கு சிறந்த மண் எது அப்படின்னா ஆற்று சமவெளியில் உள்ள கடின வண்டல் மண். இதனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவுனா 5.5 to 6.5 வரையும் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் அயர்லாந்து மக்களை பாதித்த மிக மோசமான நோய் வந்து உருளையின் பின்பிளைட் நோய். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரே தானியம் வந்து ட்ரைகேல், சைட்டிகேல். எந்த முறையில் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னா ஜீன்களுக்குள் கலப்பு என்ற முறையில் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த சைட்டிகேல் என்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் எந்த இரண்டு இனத்திற்குள் நடந்த கலப்பின் விளைவாக தோன்றியது அப்படின்னா ரை மற்றும் கோதுமை என்ற இரு தானியங்களின் கலப்பின் விளைவாக தோன்றியதா வந்து இந்த சைட்டிகேல் என்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம். ஸ்குவா என்பது வந்து ஒரு பறவை. பயிர் சேதம் அடையாமல் எலியை தடுக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் எலி கொல்லியோட பெயர் வந்து ஜிங்க் பாஸ்பைடு.
உயிர் பயிர் சேதம் அடையாமல் எலியை தடுக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் எலிக்கொல்லி வந்து ஜிங்க் ஃபாஸ்பைடு. டெட் ஹர்ட்ஸ் எதில் வந்து உருவாகின்றது அப்படின்னா கரும்பில். டெட் ஹர்ட்ஸ் உருவாவது கரும்பு. பாலைவனத்தில் வாழும் ஒரு பாலூட்டி தண்ணீரை குடிக்காமல் அங்குள்ள உலர்ந்த விதைகள் மற்றும் தாவரங்களையே தனது உணவாக உட்கொள்கின்றது. அந்த விலங்கின் பெயர் வந்து, அந்த பாலூட்டியின் பெயர் வந்து கங்காரு எலி. சாக்லேட்டில் அதிகம் காணப்படுவது நிக்கல். தேனியின் கொடுக்கு எதன் மாறுபாடு அப்படின்னா ஓவிபாசிஸ்டர்னுடைய மாறுபாடு. இயற்கையில் மனித இரத்தத்தில் உள்ள இரத்த உறைவு எதிர்பொருள் வந்து ஹைபரின். மனிதன் மற்றும் சுண்டெலி ஆகியவற்றின் உடல் செல்களை வெற்றிகரமாக இணைத்து முதலில் விளக்கமளித்தவர் யாருன்னா ஹெச் ஹாரிஸ். தாவும் ஜீன்கள் என்ற கோட்பாட்டை கூறியவர் வந்து ஃபார்ஃபரா மெக்லின்டாக். ஒபியம் எதிலிருந்து பெறப்படுகின்றது அப்படின்னா உலர்ந்த பாலில் இருந்து. உலர்ந்த பாலில் இருந்து பெறப்படுவது ஒபியம். பொதுவாக பயிர்கள் நன்கு வளரக்கூடிய வளமான மண்ணின் பிஹெச் மதிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 6 முதல் 7 வரை வந்து இருக்கணும். இந்த வீடியோ வந்து சயின்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 50 பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.